எங்களை பொறுத்தவரைங்க நாங்கள் தெய்வ நிந்தனை செய்யறது இல்லையா, தெய்வ நிந்தனை செய்யறது இல்லையா, தெய்வ நிந்தனை கூடாதுன்றது தானே எங்களுடைய பிரின்சிபல். அது அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரிட்டோம், அது வந்து இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், ஜெயின மதர்களாக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு மதமாக இருக்கட்டும் சரி, எல்லா மதத்தையும் வந்து சமமாக மதித்து ஒரு மத நல்லிணக்கின்ற அடிப்படையில் தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னாடி தன்னுடைய கொள்கை வச்சுருக்கு. இப்போ கொள்கை வச்சுருக்கும் போது நாங்கள் வந்து தெய்வம் இல்லைன்னு சொல்லியே, எங்களை பொறுத்தவரை அண்ணா சொன்னதான் ஒன்றே குலம் ஒருவன் தேவன். ஸோ அந்த தேவனும் தெய்வம், தெய்வத்தை யார் நிந்தனை செய்வார், தெய்வத்தை நிந்தனை செய்யாத ஒரு நாங்கள்ன்னும்போது நாங்கள் ஏன் போய் இது பண்ணாத சொல்லுங்கள். எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லை மாதிரி எங்களை பொறுத்தவரை வந்து யார் வந்து இல்லைன்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் சொல்லணும் வந்து வெளியில், அவங்க தான் இந்த கருப்பர் கூட்டத்துக்கு ஆதரவு எல்லாம். ரொம்ப தமிழ்நாட்டு மக்களே வந்து பெரிய அளவுக்கு வந்து கோபத்தை வெளிப்படுத்தணும்னா அவங்க தான் வந்து இல்லை இல்லை நாங்கள் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நேற்று வரையில் ஒட்டி உறவு ஆடி ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியாக ஒரு நீ ஒரு 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 இது ரொம்பவும் பார்த்திங்கன்னா வந்து நெருக்கமாக இருந்துட்டு இப்போ வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து வேறுபடு ஓட்டுக்காக, ஆனால் அந்த மாதிரி வேஷம் நாங்கள் போடத்தோம். எங்களுக்கு அன்றைக்கி அண்ணா வகுத்த கொள்கை அதே கொள்கை விட தான், அம்மா வகுத்த கொள்கை தலைவர் வகுத்த கொள்கை தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம். அதனால் எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அதையும் சம்மந்தப்பட்டது அதிமுக பாஜக கூட்டணி வந்து முடிவுக்கான வாய்ப்பு இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை இருக்கும், எங்கள் கொள்கை நாங்கள் சொல்லிட்டோம், அவங்க கொள்கை அவங்க. ஆனால் இந்த மண்ணில் பொறுத்தவரை சரி, இது அமைதியான மண் இது தமிழ் மண்ணுன்றது. ஸோ இந்த தமிழ் மண்ணில் வந்து ஒரு குறுகிய எண்ணத்தை கொண்டவர்களுக்கு வந்து அது யாராக இருந்தாலும் சரி, நான் வந்து உடனே போட்டுறாதீங்க நீங்கள் பிஜேபின்னு, யாராக இருந்தாலும் சரி ஒரு குறுகிய எண்ணத்தோடு அரசியல் பண்ணால் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவு என்றைக்கு இருக்காது. இது வந்து ஒரு 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 தமிழனால் ஒரு பரந்த மனப்பான்மை உள்ளவன், ஒரு பரந்த எண்ணம் உள்ளவன், ஒரு விசாலமானவன், ஸோ வந்தாரையெல்லாம் வாழ வைப்பவன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மண்ணில் எல்லாரும் வந்து ஒன்றா சகோதரன் போல் இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அதை பிரித்து ஆளணும்னு நினச்சா கண்டிப்பாக வந்து ஒரு முடியாத விஷயம். ஸோ இந்த மண்ணில் வந்து ஜாதியின் பேராலோ மதத்தின் பேராலோ இனத்தின் பேராலோ மொழியின் பேராலோ வேறு எந்த ஒரு விரும்பத்தகாத ஒரு விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து அதுக்கு என்றைக்குமே இடம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அதனால் கொள்கைன்றது வேறு, கூட்டணின்றது வேறு. எங்களை பொறுத்தவரை கூட்டணி வந்து இன்றைய நிலையில் வந்து தொடர்ந்துட்டுருக்கு, அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே.